Hello friends, welcome to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தள்ளுவண்டி கடையில் செய்கிற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான சோயா 65 எப்படி பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். அதாவது மீல் மேக்கர் 65 ரொம்ப ஆயில் சேர்க்காமல் ஈஸியான முறையில் எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம துகில் கிச்சன் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். மீல் மேக்கர் 65 செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கர் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது அந்த உலக்கில் 100 உலக்கு இருக்குல்ல, அதில் அளந்து ஒரு 100 மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியை ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கிறேன். சுடுதண்ணி ஊற்றுனதும் பார்த்திங்கன்னா இந்த குட்டியாக இருந்த மீல் மேக்கர் எல்லாமேவும் நல்லா பெருசு பெருசாக வந்துடும். ஒரு வெள்ளை சுண்டல் அளவுக்கு நல்லா உருண்டையாக கொஞ்சம் பெருசாகவே வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஊறியிருக்க இந்த மீன் மேக்கரை பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியை பிழிய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிழிஞ்சிக்கோங்க. இதில் பாருங்கள், எல்லா மீல் மேக்கரையும் தனியாக பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் இது கூட சிக்கன் 65 பொடி சேர்க்குறேன். இந்த பொடியை சேர்த்து மீல் மேக்கரோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கிறணும். சிக்கன் பொடியை போட்டுட்டு இந்த கிண்ணத்தை 4-5 தடவை ஒரு குலுக்கு குலுக்குனிங்கனாலே போதும், இந்த சிக்கன் பொடி எல்லாமே மீல் மேக்கரோட நல்லா செட் ஆகிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உப்பு சேர்க்குறேன். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சிக்கன் பொடியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உப்பு இருக்கும், ஸோ தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா இந்த உப்பு இந்த சிக்கன் பொடி எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கிறணும். அடுத்ததாக ஒரு சின்ன வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்துக்கிறேன். கடுகு கருவேப்பிள்ளை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ரெண்டையும் வடைச்சட்டியில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகணும். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா முழுசு முழுசாக நிற்காமல் நல்லா வதங்கிடணும். அப்போ தான் வந்து மீன் மேக்கர் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தக்காளியில் இருக்க புளிப்பு சுவை எல்லாமே மீன் மேக்கருக்குள்ளே இறங்கும். ஸோ தக்காளி இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, அதோடய கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது மீல் மேக்கரை இது கூட சேர்க்குறேன். நான் ஆல்ரெடி இந்த மீல் மேக்கரில் உப்பு சிக்கன் பொடி எல்லாமே சேர்த்து தான் வச்சுருக்கேன். அந்த மீல் மேக்கரை தான் இந்த வடைச்சட்டியில் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மீல் மேக்கரை நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆயில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சேர்க்கலை, ஜஸ்ட் ஒரு 2 to 3 ஸ்பூன் தான் தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நான் ஆயிலே ஊற்றலை. இந்த மீல் மேக்கரை வதக்க வதக்க இந்த மீல் மேக்கரில் இருக்க தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வரும். இந்த வெங்காயம் தக்காளியோட மீல் மேக்கர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீல் மேக்கரில் இருக்க தண்ணியும் வத்தணும், இதில் இருக்கிற சிக்கன் பொடி வாடையும் போகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வேக விடணும். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அப்பப்போ பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரை இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த சிக்கன் பொடியோட வாடையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் மீல் மேக்கர் ரெடி ஆகிடும். அவ்வளவுதான், மீல் மேக்கர் 65 ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது ஒரு கிண்ணத்தில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். இந்த மீல் மேக்கரில் பார்த்தீங்கன்னா புளிப்பு காரம் எல்லாமே கலந்து இருக்கனால ரொம்பவே
டேஸ்டியான தள்ளுவண்டி கடையில் செய்கிற மாதிரி சோயா 65, அதாவது மீல் மேக்கர் 65 ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி அதோட சுவை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.